வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் இணையதளம் pixlr.com. ஓகேங்களா? www.pixlr.com. ஆக்சுவலாக இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோட்டோஸை வந்து எடிட் பண்ணுறக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நம்ம இத்தனை நாளாக ஃபோட்டோஷாப் பற்றி பார்த்துருந்தோம். பட் ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா பெய்ட் சாஃப்ட்வேர், அதாவது காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது நம்மளோட கம்ப்யூட்டரில் அதை வந்து பொருத்திருந்தோம்னா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பட் pixlr.com அப்படிங்கிறது அப்படி உங்களுக்கு வந்து நெட்டு மட்டும், அதாவது ஆன்லைனில் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ pixlr.com ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று இமேஜ் எடிட்டர், இன்னொன்று pixlr எக்ஸ்பிரஸ். இமேஜ் எடிட்டர் அப்படின்னா நம்ம வந்து இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஃபோட்டோஷாப்ல எப்படி இமேஜ் கிரியேட் பண்ணுமோ அந்த மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே சமயம் ஃபோட்டோவை எடிட் பண்ணவும் முடியும். பட் pixlr எக்ஸ்பிரஸ் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, அதாவது சில விஷயங்களை மட்டும் டக்குன்னு நம்ம பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற, அதாவது டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க சில ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டை பற்றி இப்போ பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்க தேவையில்லை. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ. ஓகே? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா pixlr எக்ஸ்பிரஸ். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இமேஜ் வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து லோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இமேஜ் ஃப்ரம் யூஆர்எல் கொடுக்குறேன். ஸோ இங்கே யூஆர்எல் டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்து google.com போய்க்கலாம். ஓகே? போயிட்டு இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு பிக்சர் நம்ம கூகுள்லேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நேச்சர்னு டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு நீங்கள் இதில் இமேஜ் வேணும் அப்படின்னா டாப்பில் பண்ண இமேஜஸ்ன்னு இருக்கும், அந்த இமேஜஸ் கிளிக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் உங்களுக்கு எடுத்து ஒன்று லோட் பண்ணி தரும். அந்த இமேஜ் வேணாம், நம்ம ஃபுல் சைஸ் இமேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் சைஸ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களுக்கு அந்த இமேஜுக்குண்டான யூஆர்எல் வந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா .jpg இருக்கும். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகிக்கும். ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிங்க. இப்போது எக்ஸ்பிரஸ் இமேஜ் எக்ஸ்பிரஸில் pixlr எக்ஸ்பிரஸில் போயிட்டு அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணனே உங்களுக்கு இமேஜ் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் சைடில் உங்களுக்கு நிறைய பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகே? ஸோ இது வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ், க்ராப், ரீசைஸ், ரொட்டேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே? இதெல்லாம் ஒவ்வொன்றா டீப்பாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ். இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மொபைல் ஃபோனில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தருவாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த ஃப்ரேம் ஆட் பண்ணுறது, அப்புறம் வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி இதில் அந்த மாதிரி டிஃபால்ட்டாக நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் பை ஒன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா?